ஏஜி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பற்றி தான். ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயந்தான். ஆனால் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, மந்த்லி ஒன்ஸ் எனக்கு கோல்டு வருது, சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது, காலை எழுந்திரிச்சா எனக்கு தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு சளி பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் பார்க்குறோம், அது வந்து வெளிப்படையான சிம்டம்ஸாக தான் பார்க்குறோம். ஆனால் உண்மையாலுமே அது என்ன ரீசன் நம்ம யாருமே யோசிக்கிறதே கிடையாது. பேரண்ட்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு அப்படியா, ஓகே சிரப் வாங்கி கொடுக்குறது, டேப்லெட் வாங்கி கொடுக்குறது, இதை மட்டுமே நம்ம பண்ணிட்டு வரோம் ரெகுலராக. ஸோ அது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், லங்ஸில் ஒரு பிரச்சனை வருதுன்னா லங்ஸு தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணும். லங்ஸ் கம்ப்ளைண்ட்டு தான் வந்து கோல்டு, ரன்னிங் நோஸு, சைனஸ் ப்ராப்ளம்லாம். ஸோ அதனோட ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா லங்ஸ் தான். ஸோ லங்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் வச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை போகுதோ அந்த அளவுக்கு நம்ம கோல்டுலேருந்து வராமையும் நிறைய கம்ப்ளைண்ட்லேருந்து தப்பிக்கலாம். மெயினாக நான் இன்றைக்கி பேச போகிறது கோல்டு பற்றி தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து எனக்கு கோல்டு வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூச்சு பயிற்சி வச்சு நம்ம வந்து லங்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இது மட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து கோல்டுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு மெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கண்டிஷனாகவே சொல்கிறேன், ஏர்லி மார்னிங் 3 to 5 நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும் போது கோல்டுங்கிற ஒரு விஷயம் வந்தாலும் வராமல் இருக்கும், இனிமேல் வராமையும் தடுக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் சொல்லித்தரேன், 5 types ஆஃப் பிரணயமாஸ் நான் சொல்லித்தருவேன். ஜென்ரலாக இது வந்து ஏஜ் ஓல்டு கம்ப்ளைண்ட் இருக்குது, என்னால் பண்ண முடியல அப்படியெல்லாம் எந்த ஒரு சைட் எஃபெக்டுமே கிடையாது. எல்லாரும் எல்லா டைம்லேயும் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் உட்காந்த மாதிரி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஐஸ் க்ளோஸ், ஒரு 2 நிமிஷம் மூச்சு கவனிங்க. இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அந்த பொசிஷன் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர நாடி பிரணயமா, இடதுபுறத்துலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வலது நோஸை வந்து, அதாவது வலதுபுறம் இருக்க மூக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். மூச்சை வந்துட்டு இடதுபுறத்தில் இழுங்க, ஸ்லோலி மெல்ல மூச்சு விடுங்க. ஓகே, இதே மாதிரி 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோலி ரிலீஸ், ரிலாக்ஸ். இப்போ செகண்ட் வெரைட்டி சூரிய நாடி பிரணயமா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வலதுபுறம் மூச்சு இழுக்க போகிறோம், வலதுபுறமே விட போகிறோம். கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஸ்லோலி அந்த பொசிஷன் அடாப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுண்டு விரலால் வந்துட்டு இடதுபுறம் மூக்கை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மூச்சு இழுங்க, வலதுபுறத்தில் மெல்ல மெல்ல வெளிவிடுங்க. இதே மாதிரி 5 முறை பண்ணிக்கோங்க. ரிலீஸ், ரிலாக்ஸ். இப்போ 3வது வெரைட்டி சூரிய பேதன பிரணயமா, ரைட் சைடில் மூச்சு இழுக்கணும், லெஃப்ட் சைடில் விட போகிறோம். அதாவது வலதுபுறத்தில் எடுத்து இடதுபுறத்தில் மூச்சு விட போகிறோம். ஸ்லோலி க்ளோஸ் யுவர் ஐஸ், ஸ்லோலி இன்ஹேல் த்ரூ ரைட் நாஸ்டில், ரைட் சைடு மூச்சு இழுங்க மெல்ல. இப்போ லெஃப்ட் சைடு மூச்சு விடணும், குட். இதே மாதிரி 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ், ரிலாக்ஸ். 4வது வெரைட்டி 4th வெரைட்டி அதே மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இடதுபுறத்தில் மூச்சு இழுத்து வலதுபுறத்தில் விட போகிறோம். இன்ஹேல் த்ரோ லெஃப்ட் நாஸ்ட்ரில், எக்ஸேல் த்ரோ ரைட் நாஸ்ட்ரில். மெல்ல மூச்சு இழுக்கிறத விட மூச்சு விடுற நேரம் அதிகமாக இருக்கணும். ஸ்லோ மெல்ல. இதே மாதிரி நீங்களும் மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ், ரிலாக்ஸ். இப்போது நம்ம 5வது வெரைட்டி அதாவது 5th வெரைட்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லோரும் இதை வந்து எந்த டைமில் வேணால் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து கோல்டு இருக்கவங்களுக்கு தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது கோல்டு இருக்கவங்க மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது வந்து காமனாக எல்லோரும் பண்ணலாம். ஜென்ரலாக இதை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லங்ஸோட எனர்ஜி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 5th, இப்போ ஒருவேளை படிக்கட்டேனா மூச்சு வாங்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடு ஸ்ருதி பிரணயமா 5th வெரைட்டி. இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அந்த பொசிஷன் அடாப்ட் பண்ணிக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடில் அதாவது இடதுபுறத்தில் மூச்சு இழுக்க போகிறோம். இடதுபுறத்தில் எடுத்து வலதுபுறத்தில் மூச்சு விட போகிறோம். எகெயின் வலதுபுறத்திலே மூச்சு இழுத்து இடதுபுறத்தில் விட போகிறோம். இந்த நாலு ஸ்டெப்பும் சேர்த்துனது தான் வந்துட்டு நாடு ஸ்ருதி. இதுதான் ஒரு கவுண்ட். இதே மாதிரி நீங்கள் 5 முறை பண்ணணும். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக பாமிங் பண்ண போகிறோம். ரெண்டு கையும் ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணது அந்த ஹீட் வார்ம்னஸை வந்துட்டு நம்மளோட கண்ணில் ஐஸில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோலி அந்த ஐஸில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃபெதர் டச் மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ண வேணாம். ஸ்லோலி ஓப்பன் யூர் ஐஸ் அண்ட் சீ யுவர் பாம். உங்களோட கையை பாருங்கள். நம்ம இப்போ சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது போன்ற யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேணும்னா நம்மளோட ஏஜி ஹெல்த் ஸ்பாட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.